எங்கள் வீட்டில் கோழி ரகங்கள் நிறையவே இருக்குதுங்க. அதில் நாட்டுக்கோழி இரண்டு இருந்துச்சு. அந்த இதுக்கு முன்னாடி நிறையவே கோழிங்க இருந்துச்சு, அதை நிறையவே விற்றுட்டோம். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இந்த நாட்டுக்கோழி முட்டை போட்டதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். கருங்கோழி 10 முட்டை அடை வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ரேரான ஒரு சண்டைக்கோழி முட்டை இங்கே வாங்கிட்டு வந்து அடை வச்சோம். அது 11 முட்டை வச்சதில் 11 இது பொறிச்சிருச்சுங்க, அடை கடந்து பொறிச்சிருச்சு. பொறிச்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ஒரு 10-20 நாள் ரொம்ப அவ்வளோ சூப்பராக கோழி குஞ்சுங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது எங்கே அடையும்னா, அத்தி மரத்துக்கு அடியில், அப்புறம் வாட்டர் ஆப்பிள் செடிக்கும் அடியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டுருக்கோம் மேஞ்சதுக்கு அப்புறமா. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 8-9 மணி டைமில் நாங்கள் போய் கோழியெல்லாம் அடைப்போம்ல, அந்த நேரத்தில் கோழி அடைக்க போனப்போ வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போது கோழி குஞ்சுங்களாம் கறாமறான்னு கத்திட்டு கிடந்துச்சு. என்னடா அது கோழி குஞ்சுங்களாம் கத்துது அப்படின்ட்டு போய் பார்த்தா, அப்படியே பக்கத்துலேயே கோழி, பெரிய கோழி துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தாய்க்கோழி என்னடா அதுன்ட்டு பார்க்குறோம். உடனே அது வாயிலிருந்து நுர வந்துச்சு, அப்படியே துடியாக துடிச்சு ஒரு நிமிஷத்துலேயே செத்து போச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணனா, அது ஏதாவது எப்படியாவது பிழைக்க வைக்கலான்ட்டு நானும் குப்பை மீன் தழை என்னென்னமோ தழையெல்லாம் புழிஞ்சு சாறு புழிஞ்சு கொடுத்தானாலும் பிழைக்கல. அது கோழி குஞ்சுங்களாம் அப்படி காப்பாற்றும். அது என்ன ஆச்சுன்னா, பாம்பு கடிச்சிருச்சு போல இருக்குது, இல்லை நிறையவே பாம்புலாம் வந்துகிட்டு இருக்கு. நான் வீடியோவே போட்டிருந்தேன். அப்புறம் அந்த கூண்டுக்கு அடியில் கோழி குஞ்சுங்கள்லாம் மிரண்டு போய் கூண்டுக்கு அடியில் போய் பதுங்கியிருந்துச்சு. அப்புறம் நான் அதை கொண்டு வந்து நாட்டுக்கோழி இன்னொரு கோழி வந்து வான்கோழி முட்டை வச்சோம்ல, அது எல்லாமே பொறிச்சிருந்துச்சு. அதில் ஒரு 7 குஞ்சு இருந்துச்சு. அதோட கொண்டு போய் ஃபஸ்ட்டு 4 குஞ்சு விட்டதும் அப்போ சேர்த்துக்குச்சு. அப்போது சேர்த்துக்கிட்டு அப்போ எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா அந்த கோழி குஞ்சுங்களும் அது கூட செட் ஆகிடுச்சு, அந்த சிவப்பு கோழியோட செட் ஆகிடுச்சு. மறுபடியும் இருந்த கோழி குஞ்சுங்களை விட்டோம் பாருங்கள், ஐயோ அந்த வான்கோழி குஞ்சுங்களையே கூட கொத்தி தள்ளி விட்டுருச்சுங்க. அவ்வளோ ஒரு பாடுபடுத்தி வச்சுது. அப்புறமா சரி, இது கூட வச்சு இது பண்ணவே முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்புறம் கொத்தி கொண்டுருல. அதனால அப்புறம் தனியாக எடுத்து அப்புறம் முயல் கூண்டு முன்னாடி முயல் வச்சுருந்தோம் அந்த கூண்டில். அது பேர்டு கூண்டு தான். அதை அதில் இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் போட்டு அது தனியாக செப்பரேட்டாக வச்சு அதுக்குள்ளேயே தீனி தண்ணி எல்லாமும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. ரொம்ப கொஞ்சம் பேருக்கு இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒன்றும் செய்யாது. ரொம்ப சின்ன குஞ்சுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் காப்பாற்றுறது. அது நாங்களும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து பார்த்துக்கணும். பார்க்கலாம், இங்கே பாருங்களேன், அந்த கோழி குஞ்சுங்க அந்த சிவப்பு கோழி கூட போகிறதுக்கு எவ்வளோ தவி தவிக்குது பாருங்களேன். தாய் இல்லாத கோழியோட நிலைமை இவ்வளோதாங்க. சரிங்க, என்னோடய சேனலை நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.